உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. கிறிஸ்தவ மக்களின் குரலாக விளங்குகிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் ஆசிய நட்சத்திர சாதனையாளர் டாக்டர் பீட்டர் சலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய உலகத்தை நம்ம திரும்பி பார்த்தோன்னு சொன்னால், ஃபெஸ்டிவல் ஃபீஸ்ட் விழாக்களுக்கும் விருந்துகளுக்கும் அதிக செலவீடு செய்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கல்யாண மண்டபங்களும் கம்யூனிட்டி ஹால் போன்ற பெரிய பெரிய ஏசி மஹால்களும் ரொம்ப மக்கள் நிகழ்ச்சிகளுக்காக அதிக செலவீடு செய்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயங்கள் மதத்தின் பேராலே செய்கிறாங்க ஐயா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைய மனிதர்கள் தங்களுடைய வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதியை விருந்திலும் விழாவிலும் செலவு பண்ணுறாங்க. அதில் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விருந்தும் விழாக்களும் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக செலவு செய்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையே வருது. இது தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் தீங்கானது. காரணம், மனிதனுடைய வருமானம் இதில் வந்து பாழாக போகுது. காசை மனிதன் கரியாக மாற்றுகிறான், மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறான். இப்போ வீட்டை விற்று மகளுக்கு திருமணம் செய்கிறவர்கள், வீட்டை விற்று மகனுக்கு படிப்புக்காக செலவு செய்கிறவர்கள், வீட்டை விற்று கடன்களை கட்டுகிறவர்கள் தங்களுடைய ஜீவாதார உரிமையெல்லாம் இழந்துடுறாங்க. இந்த விருந்து விழாக்களில் மனிதர்கள் மூடதனத்தின் கீழே ஏகப்பட்ட செலவு செய்து நஷ்டம் அடைகிறாங்க. இந்த இடத்துல கிறித்தவர்கள் இந்த பைபிள் படி இந்த விருந்துகளையும் விழாக்களையும் எப்படி பார்க்க வேண்டும்? காரணம், ஒரு குறிப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் புத்தகம் 1:4 180 நாள் நடந்த ஒரு பெரும் விழாவை பற்றி படிக்கிறோம். 180 நாள் சொன்னா 6 மாசம். 6 மாசம் குறைவே இல்லாத ஒரு விருந்தை அந்த அரசன் செய்தான் என்று படிக்கிறோம். அதனால இன்னைக்கு இதுக்கு காம்படிட்டிவா யாரும் செய்ய முடியாது. அன்னைக்கே செய்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, யாத்திரையாகவும் 32 முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இஸ்ரவேலர்கள் முதல் முறையாக தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சாங்க. இது வந்து 32 பதிவு செய்யப்பட்டிருக்கு. சீனாய் மலையிலிருந்து மோசே நியாயப்பிரமாண பலகைகளை தன்னுடைய 2 கரங்களை எடுத்துக்கிட்டு இறங்கி வர்றார். ஒரு பெரும் சத்தம் கேட்குது. அன்றைக்கு மலை அடிவாரத்தில் இருந்த அந்த அத்தனை இஸ்ரவேலர்களும் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை வைத்து அதை சுற்றிலும் தங்கள் உடலில் உள்ள உடைகளை கழற்றி நிர்வாணமாகி, இந்த பொன் கன்றுக்குட்டி தான் எங்களை வந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது, இந்த பொன் கன்றுக்குட்டி தான் எங்களுடைய கடவுள் என்று சொல்லி நடனமாடி விருந்து உண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதை கண்டபோது வேதனையுற்ற மோசே தன்னுடைய கைகளில் வைத்த அந்த 2 கற்பலகைகளும் அது உடைந்து போனது. இந்த வரலாறை கிறித்தவர்களாகி நாம் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பலகை உடைகிற அளவுக்கு ஒரு சிம்பாலிக்காக மனிதனுடைய பாவத்தினுடைய உச்சத்தை நான் இங்கே பார்க்கிறேன். அதனால த மோர் யூ செலிப்ரேட் ஃபீஸ்ட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இட் லீட்ஸ் யூ டு மோர் டேஞ்சரஸ் ஐடியலேட்ரி. பயங்கரமான விக்கிரக வழிபாடுகளுக்கு இது மனிதனை அழைத்து செல்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனார்னா 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் சாப்பிட வேண்டிய பொருளை எல்லாம் 200 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து சமுதாயத்தில் ஏற்றப்பட்டிருக்கு. மனிதனுடைய மூளையை மனிதர்கள் செலவு செய்து விடுகிறார்கள். இதையெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம கௌரவம், இதையெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம மனிதர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை மக்கள் மத்தியில் பெருகிட்டாங்க. அதனால் விக்கிரக வழிபாடு செய்வதற்கு விருந்தும் விழாக்களும் நமக்கு துணை போகிறது.
நம்ம வயிறு இருக்க அதுவே நமக்கு கடவுளாக மாறுகிறதா. வயிறு பிலிப்பியர் 3:19 அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை, அவளுடைய இலச்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படியானால் வயிறே கடவுளா மாத்திட்டாங்க. நம்ம நாட்டில் ஒரு விக்கிரகம் இருக்கு, அதுக்கு பெரிய வயிறு இருக்கும், அதனுடைய அடையாளம் என்ன, தீனி தான். அதனால அவளுடைய வயிறு அவருடைய தேவன் சொல்றார். அப்படியானால் கிறித்தவர்கள் தாங்கள் சாப்பிடுகிற உணவை குறித்த அக்கறை இருக்கணும். அது ஒரு பேரழிவுக்காக நாம் சாப்பிடக்கூடாது, தேவனுடைய மகிமைக்காக நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் சின்ன பிள்ளைகளெல்லாம் பெருந்தீனிக்காரலாம் மாற்றும். பாருங்க, இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அளவுக்கு உயரமாக இருக்கான், அதை விட குண்டா இருக்கிறான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு பெரியாள் சாப்பாடாக இருக்கு. பெருந்தீனிக்காரர்களை நாம் உருவாக்கிட்டோம். அதாவது ஆங்கிலத்தில் காட்டன் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கிளாட்டன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பெருந்தீனின் அர்த்தம். தீத்து 3:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள், கவனிங்க, பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான். பெரும் வயிற்று சோம்பேறிகள். அப்போ இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வயிறு அவர்களுக்கு முன்னாலே செல்கிறது. இந்த ஆபத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து வேதாகம் என்ன சொல்லுவதுன்றத ஒரு வசனத்தை எடுத்து நான் காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 23:2 நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. பாருங்க, பெரிய ஹோட்டல்களில் சர்வசாதாரணமாக மனிதர்கள் பெரிய உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம நன்றாக கவனிச்சா அந்த உணவுக்கான பணத்தை அவன் உழைப்பிலிருந்து கொண்டு வரல. அவன் ஒரு அரசியல்வாதி, ஊரே அடிச்சு கொள்ளடிக்கிறான். அவன் ஒரு வியாபாரி, தந்திரத்தாலேயே உலகத்தை ஏமாற்றுகிறான். பெரும் கொள்ளைக்காரர்கள் இவர்கள். அதனால ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா என்ன வேணாலும் அவனால் எடுத்து சாப்பிட முடியும், எல்லாத்தையும் இறைக்க முடியும். நீங்கள் திருமண மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு முடிவில் உணவு எவ்வளவு வீணாகிறது என்றத பார்க்கும்போது இந்த தேசத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கணும். எவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தை பாருங்க, இஃப் யூ ஆர் எ கிளாட்டன் புட் எ நைஃப் ஆன் இஸ் த்ரோட். நீ பெருந்தீனி காரணாக இருந்தா உன் தொண்டையில் என்ன வைக்க சொல்றாரு, தொண்டையில கத்திய வச்சா என்ன ஆகும், செத்து போவோம் மனிதன். அந்த அளவுக்கு கூர்மையான வார்த்தையை வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ கிறித்தவர்கள் இந்த உலகத்தில் அற்ப தீனியை சாப்பிடுகிறவர்களாக, அற்ப உணவை சாப்பிடுகிறவர்களாக, எளிமையான உணவை உண்கிறவர்களாக, மரக்கறிகளை உண்கிறவர்களாக எளிமையானவர்களாக இருக்கணும். இப்போ கொழுப்பான பதார்த்தங்கள், எண்ணெய் பொருட்கள், விலை உயர்ந்த உணவுகள் மனிதர்களை பாவம் செய்வதற்கும் தூண்டுகிறது. அவனுடைய கண்களின் இச்சை பெருகுகிறது, ஜீவனத்தின் பெருமை அதிகமாகிறது, மாம்ச இச்சை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால கிறித்தவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இந்த விருந்து விழா என்பது கிறிஸ்தவ நெறிக்கு, போதனைக்கு, மார்க்கத்துக்கு எதிரடையானதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13:25 நீதிமான் தனக்கு திருப்தியாய் புசிக்கிறான், துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்திருக்கும். ஒரு நீதிமான் உணவை பார்க்கும்போது தேவனுக்கு முன்னால் பயந்து தன் வயிற்று நிரப்பக்கூடிய அற்ப உணவை சாப்பிடுகிறான். ஒரு அநீதி உள்ளவன், ஒரு துன்மார்க்கன் அந்த வயிறு கிழிகிற அளவுக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறான். எவன் ஒருவன் அப்படி இருக்கிறானோ அவனுடைய மனதில் தெய்வ பயமும் தேவ நீதியும் பரிசுத்தமும் இல்லை. அதனால் உணவு என்பது சிறிதளவு நமக்கு இருக்கணும். உணவு பெருத்தவன் துண்டி பெருத்தவன் தமிழில் ஒரு பழமொழி உண்டு. த மோர் யூ ஈட் யுவர் ஸ்டமக் வில் க்ரோ மோர். வயிறு வளருது, வட்டி கடையில் வட்டி பெருகுவது போல நம்முடைய வயிறு பெருகி விடுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் தியாகிகளாக வாழ வேண்டும். அற்ப உணவை உண்டு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் விழாக்களும்
விருந்துகளும் கிறித்தவர்கள் மத்தியில் தேவைதான். ஆனால் அதுக்காக வாழவே கூடாது, அதுதான் முடிவு என்று எண்ணக்கூடாது. சில பேர் வந்து தங்களுடைய ஊதியம், சேமிப்பு எல்லாவற்றையும் ஒரே நாளில் காசாகவும் கரியாகவும் மாற்றுறாங்க. ஒரு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அது பொருளாக பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். யாருக்கு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணீங்க? 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மண்டபத்தை எடுப்பது, 5 லட்சம் ரூபாய்க்கு உணவை சமைப்பது, 5 லட்சம் ரூபாய்க்கு அலங்காரம் செய்வது, இன்னொரு 5 லட்சம் ரூபாய்க்கு தேனிலவுக்கு செல்வது, ஆக 20 லட்சம் ரூபாயை சர்வசாதாரணமாக மக்கள் இழந்து விடுறாங்க. ஒரு ஆள் காலெல்லாம் வேலை செய்து ரிட்டையர்மெண்ட்டில் வர பணத்தை விட அதிக பணத்தை ஒரே நாளில் செலவு செய்துடுறாங்க. ஆடம்பரம் இதை நம்ம விட்டுறணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க நீதியின்படி வாழ விரும்ப வேண்டும். பைபிளில் இந்த விழாக்களை பற்றி இப்படி சொல்லியிருக்கும் போது பண்டிகளை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா ஐயா? கவனியுங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நற்செய்தி தொடரும். திருமறை நேர நேயர்களே, தேவ அழைப்பு பெற்ற ஆண் பெண் மாணவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தகுதி 18 வயதுக்கு மேல், படிப்பு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு, காலம் 2 ஆண்டுகள், பயிற்சி மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம், விடுதி வசதியும் உண்டு. தொடர்புக்கு பதிவாளர், தேசிய வேதாகம கல்லூரி, த நேஷனல் பைபிள் காலேஜ், நம்பர் 58, சர்ச்சு தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் எண்கள் 9385500881, 882 மற்றும் 883 எண்களில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கண்டிப்பாக நீங்க பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் 6 விதமான பண்டிகைகளை கொடுத்திருக்கார். அது அவர்கள் கட்டாயமாக அனுசரித்தாங்க. ஒன்று, அதாவது பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதுக்கடுத்தது கூடார பண்டிகை, அப்புறம் சனிக்கிழமையை சாபத் என்று அவங்க அனுசரித்தாங்க. அது இல்லாமல் அவர்கள் புத்தாண்டு பண்டிகை ஒன்று கொண்டாடினாங்க. கடைசியாக அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்குற ஆனுவல் அட்டோன்மெண்ட், அதாவது பலி செலுத்தும் நாள், அந்த தேசத்துக்காகவே பலி செலுத்தும் நாள். ஆக இந்த 6 பண்டிகைகளும் கட்டாயமாக அவர்கள் கொடுக்கப்பட்டது. இந்த பண்டிகைகளை இப்பொழுது இருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் கூட இந்நாள் வரைக்கும் அவங்க கையாளுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு என்று நாம் வரும்போது புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பண்டிகை என்பது கொடுக்கப்படல, பண்டிகை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விழாவையோ அல்லது ஒரு பண்டிகையோ விரும்பினால் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் அதை உலகம் முழுவதுக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு கட்டளையாக மாற்ற முடியாது. அதே போல் திருமணத்தில் திருமண நாள், அதே மாதிரி பிறந்த நாள், அது வந்து ஒரு சிறிய அளவில் நினைவாக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை வந்து ஒரு முழுக்க பண்டிகையாக, ஒரு முழு செலவினமாக கிறிஸ்தவர்கள் மாற்ற முடியாது. ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதெல்லாம் ஒரு பண்டிகையாக விமர்சையாக கிறிஸ்துக்குள் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் பண்டிகை கிடையாது, நினைவு கூறலாம். அதை வந்து பெரிய மேளதாளத்தோடு ஊரை கூட்டி அதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டில் அனுமதி இல்லை. காரணம், அப்போஸ்தலர் நமக்கு ஒரு நாளை விசேஷித்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. யூ கேன் சூஸ் எ டே, எ ஸ்பெஷல் டே. அது உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட நாளாக இருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்ற நாளாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் ஒரு கொண்டாட்டமாக, இது ஒரு ஆச்சரியமான விஷயம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்மஸ் வந்து ஒரு பண்டிகையாக பேசப்படல. கிறிஸ்து பிறந்தார் என்பது விசுவாசத்துக்குரிய விஷயம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஈஸ்டர் வந்து ஒரு பண்டிகை கிடையாது, அது விசுவாசத்துக்குரிய நாள். அந்த நாளிலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் தனக்கு விருப்பமானால் ஒரு சிறப்பு செய்வதற்காக தன் குடும்பத்துக்கோ, தன்னுடைய நண்பர்களுக்கோ,
அது ஒரு திருமணமாகவோ ஒரு பிறந்த நாளாகவோ இருக்கலாம், அதை அவன் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்த உரிமையை வேதாமும் நமக்கு கொடுத்திருக்கிறது. பாருங்கள், ரோமர் 14:6, நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான், நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அதாவது இந்த இடத்துல கிறித்தவம் ஒரு உலகளாவிய பார்வையில் ஒரு தனிப்பட்ட உரிமையை மறுக்கவில்லை. நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது உங்கள் விருப்பம். சாப்பிடாம இருக்கீங்களா, உங்களுடைய விருப்பம். நீங்கள் மரக்கறி சாப்பிடுங்க, இவர் வந்து மாம்சக்கறி சாப்பிட்றாரு, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சாப்பிடுகிறவனும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறான், சாப்பிடாத இருக்கிறவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். சரி, சாப்பிட்றாலும் சாப்பிடாதாலும் இந்த பூமியில் தங்க கட்டியாக வைர கற்களாக மாறுறாங்களா என்ன? அழுகி போன உடலாக செத்து தானே மண்ணுக்கு போகிறாங்க. அதனால் புசிக்கிறதுனாலோ குடிக்கிறதுனாலோ நம்ம வந்து பரலோகத்துக்கு போகல. ஏனென்றால் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ரோமர் கழுதிய நிருபம் 14:17 பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் இட்ஸ் நாட் த ரிலிஜன். அப்போ இந்த இடத்துல விருந்தும் விழாக்களும் அடிபட்டு போகுது. 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படையேன். யூ ஹவ் எவ்ரி ரைட் பட் யூ ஆர் நாட் ஏ ஸ்லேவ். அதாவது உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன். வாய் இருக்கிறது, அதனால் நான் சாப்பிடுகிறேன் என்று எப்போதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கிரேத்தா பட்டணத்தார் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. பிலிப்பியரில் 3:19 பார்த்தோம், அவளுடைய வயிறு அவருடைய தேவன் படித்தோம். உன்னுடைய தொண்டையில் கத்திய வை என்று நீதிமொழிகள் 13:2 படித்தோம். அப்படியானால் உணவு என்பது ஆரோக்கியமானதாக எப்போதும் பார்க்கக்கூடாது, அது தேவையானது மட்டுமே. நீண்ட காலம் வாழ்கிற மனிதர்கள் குறைவாக சாப்பிடுகிறவர்கள், குறைந்த காலத்தில் செத்து போகிறவன் ஏராளமாக வெண்ணையும் நெய்யையும் தின்று தின்று அவர்கள் அழிந்து போவதை பார்க்கிறோம். இப்போது 1 கொரிந்தியர் 6:12 நாம் படித்தோமே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராது, நான் ஒன்றுக்கும் வந்து அடிமைப்பட மாட்டேன்னு சொல்கிறார். எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்? 13:13 பாருங்கள், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். அதாவது வயிற்றையும் அழிய பண்ணுவார், உணவையும் அழிய பண்ணுவார். செத்தவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, உயிரோடு இருக்கிறவன் வெறும் சாப்பாட்டையும் நம்பி வாழவும் முடியாது. ஆகவே விருந்து என்று நாம் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நினைக்கணும். விழாக்கள் என்று நாம் நினைக்கும் போது அது அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தில் நமக்கு ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை கிடையாது, ஆனால் நினைவு கூறக்கூடிய பண்டிகை இருக்கிறது. அதுதான் வாரத்தின் 1வது நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். அந்த நினைவு கூறுதலை தான் நம்ம வந்து சாக்ரமெண்ட், யூக்கரிஸ்டீஸ், லார்ட்ஸ் டேபிள் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் லத்தீன் மொழியில் சொல்கிறோம். அதாவது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய மேசை, கர்த்தருடைய உணவு. இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை அப்பமாகவும் அவர் சிந்திய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் நினைவு கூறுகிறோம். இது கிறித்தவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக நான் பார்க்குறேன். இது வாரத்தின் 1வது நாளில் செய்கிறாங்க. அப்படியானால் ஒரு கிறித்தவர் 52 வாரங்கள் ஒரு வருஷத்தில் இந்த ஆவிக்குரிய பண்டிகையில் அவர் சேருகிறார். அவர் மகிழ்ச்சி அடைகிறார், தேவனை பிரியப்படுத்துகிறார். இந்த உணவு வயிற்றுக்கானதல்ல, இது ஆத்துமாவுக்கானது. இந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்படியானால் ஐயா,
விழாக்களும் விருந்தும் மதத்தின் அடையாளமா அல்லது மார்க்கத்தின் அடையாளமா ஐயா? விழாக்களும் விருந்தும் மதத்தின் அடையாளம் விக்கிரக வழிபாட்டினுடைய கடைசி எல்லையை தான். யாத்திரையாமம் 32 அதிகாரத்தில் அந்த பொன் கண்டுகுட்டியை வார்த்து அதுக்கு முன்னால் நிர்வாணமாகி சாப்பிட்டு விளையாடின மக்கள் 3000 அந்த நாளிலே கொல்லப்பட்டார்கள். பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அதே நாளில் 3000 செத்தாங்க. இந்த வரலாற்றை நம்ம கவனிக்கணும். அதே போல் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு போதித்த அந்த முதல் நாளில் 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. அதுபோல் இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற மக்கள் இந்த விருந்துகளுக்கும் விழாக்களுக்கும் நம்ம விலகி இருக்க வேண்டும். பாருங்கள், எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனுஷும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். வி ஆர் அ சில்ட்ரன் ஆஃப் ராத். நம்ம எப்படி நடந்துக்கிட்டோமா, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளெல்லாம் செய்தோமா? இன்னைக்கு பாருங்க, இந்த விழாக்களை கொண்டாடுகிறவர்கள் அவருடைய மனசுல இருக்கிறதையும் உடல்ல இருக்கிறதையும் நிறைவேற்றுகிறதாக அது இருக்கிறது. அதுக்கு 1000 கதைகளை நம்ம சொல்லலாம், நியாயங்களை சொல்லலாம். ஆனா எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக கடுமையான ஒரு பாவத்தில் அது முடிகிறது. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம். இந்த மாதிரி விக்கிரக வழிபாடு செய்து விருந்தும் விழாக்களும் கீழே தேய்ந்து போனவர்களாக நாம் இருந்தோம். இனி நாம் அப்படி அல்ல. அப்படி இருந்த நாம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது இந்த விருந்தும் விழாக்களும் விக்கிரக வழிபாட்டினுடைய மாபெரும் வடிவங்கள். அதில் சிக்கி இந்த பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ள வாழ்ந்த நாம் இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறோம், புதிய மனிதர்களாக இருக்கிறோம், கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். 2 Corinthians 5:17 படிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதியதாயிற்று. விருந்து வேண்டான்னு நான் சொல்லலை, அது மருந்து அளவுக்கு இருக்கணும். விழாக்கள் வேண்டாம் என்று சொல்லலை, அது உன்னுடைய குடும்ப அளவில் இருக்கணும். அதை விட்டுட்டு அதனுடைய முகத்தை மாற்றி அதனுடைய அர்த்தத்தை மாற்றி அதை ஒரு விக்கிரக வழிபாடாக மாற்றும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் எல்லாம் போயிடும். யூ ஆர் ஃபார் ஃப்ரம் காட், யூ ஆர் ஃபார் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் ஃபார் ஃப்ரம் த நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங். தேர்ஃபோர் தேர் இஸ் நோ ஃபீஸ்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் அப்ரூவ்ட் அக்கார்டிங் டு த அப்போஸ்டாலிக் டீச்சிங். விருந்தும் விழாக்களும் என்ற பெயரில் அது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி அங்கீகரிக்கப்படவில்லை. ஐயா, இன்றைய NBC செய்தி மடலில் விழாக்களுக்கும் விருந்துகளுக்கு உண்டான அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ஐயா. எவ்வளவோ மக்கள், உலகளாவிய மக்கள் ஆடம்பரமான செலவுகள் செய்கிறாங்க. இந்த செய்தியின் வாயிலாக நிச்சயம் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நேர்களே, மீண்டும் ஒரு NBC செய்தி மடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். குற்றம் நீங்கி சுத்தமாத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறிற்ற ஆட்டுக்குட்டின்ற. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர்,
சென்னை 682 தொலைபேசி எண் 044-255-0082 செல்போன் 93855-00